மும்பையில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு இந்த ஹோட்டல் பேர் அந்த ஹோட்டலில் வந்து நாலு பேர் வந்து டீ குடிச்சிருந்தாங்க டீ குடிச்சிருக்கும்போது தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹோ ஹோட்டலில் சுட ஆரம்பிச்சாங்க மொத்தம் நாலு பேர் மூணு பேர் இறந்துட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் சாகாமல் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் உயிர் பிழைச்சி வந்தவர் ஒருத்தர் சொல்கிறாரு நீ மட்டும் இந்த தீவிரவாதி கூட்டத்தில் எப்படி மட்டும் சாகாமல் வந்த அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னாராம் தீவிரவாதி எல்லாரும் சுட்டாங்க சுட்ட போது என் நண்பர்கள் எல்லாம் ஏமலை விழுந்துட்டாங்க அவருடைய ரத்த கரை வந்து மேலே பட்டுச்சு என் நண்பனுடைய ரத்தத்தினால் நான் பழைச்சேன் நம்ம எல்லாம் பழச்சிருக்குது ஆண்டவர் ரத்தத்தினால நம்ம பழச்சிருக்கிறோம் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நமக்கு ஒரு பிரச்சனை சூழ்நிலை அப்படின்னா நம்ம இப்படி சிந்திக்காமல் பிரச்சனை கவலைன்னு வரும் பொழுது ஆண்டரை நோக்கி பார்க்காம மனது நம்ம ஓடி போகக்கூடாது நமக்காக சொந்த நமக்கும் உண்டு அவர் தான் ஆண்டவரே ஆகிய ஏசு கிறிஸ்து நம்ம பிரச்சனைன்னு கவலைப்படக்கூடாது ஆண்டை கொடுத்த வசனம் எவ்ரி இயர் ஏழு இருபது ஆமாம் அதாவது மாம்சத்தின் இச்சை அப்புறம் ஜீவனத்தின் பெருமை எல்லாம் யாரால உண்டாச்சுன்னா பிசாசனால உண்டாச்சு பாவம் வந்து தேவனை விட்டு நம்மளை ஒரு பிரிக்கிறதா இருக்குது பாவம் வந்து நம்மளை கரைப்படுத்த கூடியதாக இருக்குது பாவம் வந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் சாவமாக மாற்றுது அந்த சாவம் யாருக்கு வருதுன்னா பிள்ளைங்களுக்கும் வருது அப்போ யாக்கோபு நாலு ஆறு ஜீவனத்தின் பெருமை கத்தர் வந்து தாழ்மையிலோனுக்கு கிருபி அளிக்கிறான் நமக்கு தாழ்மை வேணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா தாழ்மையாக இருக்கணும் நம்ம என்னைக்கு பெரிய ஆளும் காமிச்சிக்கிடுறோமோ அன்றைக்கி நம்ம வளரவே மாட்டோம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கத்திற்குள்ள தாழ்மைப்படும் போது கத்தர் நம்மளை உயர்த்துவார் யாத்திராகவும் முப்பத்தி நாலு ஏழு எடுங்க நம்மளோட பாவம் இருந்தாலும் யார் இறக்கப்படுவா ஆண்டவர் நமக்கு இறக்கம் போடுவார் இறக்கத்தை காக்கிறவர் அதாவது நம்ம மேலே வச்சுருக்க அன்பு இன்னும் தான் அந்த இறக்கத்தை கடவுள் காமிப்பாராம் நம்மளோட பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை போக்க தான் ஆண்டவர் ஆண்டவரை யோசிக்கும் நமக்கு இந்த பூமியில் இறங்கி வந்தாங்க பாவம் வந்து நம்ம எப்பவும் அடிக்கப்படும் அப்படின்னா அறிக்கையிடப்போதான் பாவம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுமா பாவங்களை அறிக்கைட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார் அதான் யாத்திராக்கம் முப்பத்தி நாலு ஏழு படிங்க ஆயிரம் தலைமுறைக்கும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு பாவங்கள் வந்து கத்தருக்கு முன்பாக அருவப்பானது அந்த பாவத்தை என்ன பண்ணணுமா கத்த நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு விட போதுதான் அந்த பாவத்தை மன்னிக்க முடியுமா பாவம் எப்படின்னா பாவம் வந்து செய்யறதுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா போக போக தொடர்ந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீதிமொழிகள் பதிமூணு இருபத்தி ஒன்னு பாவம் செய்யறதுக்கு சந்தோஷமா இருக்கும் பாவம் செய்யறதுக்கு நமக்கு நினைச்சதுல அடைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா முடிவு வரும்பொழுது எப்படி இருக்கும் கொடுமையா இருக்கும் என்னாகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாவம் வந்து மனுஷனை வாழ விடாது பாவம் வந்து மனுஷனை நிம்மதியா இருக்க விடாது பாவத்து பாவத்தினால குடும்பத்துக்குள்ள சமாதானம் வராது அப்போ இந்த பாவத்தை போக்க ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் பைபிளா எபிரேயர் ஒம்பது இருபத்தி ரெண்டு தேவன் என்ன ஒரு உடம்படைக்க பண்ணிக்காருனா ஒருத்தர் தப்பு செய்யும் பொழுது அது பயில்ல ஏதாவது ஒரு இரத்த சுந்தனோம் லேவியாகரமும் பதினேழு பதினொன்று அப்போ ஒருத்தருடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா ரத்த சுந்தனமா ரத்த சுந்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை இந்த உயிர் வந்து எதில் இருக்குன்னா ரத்தத்தில் தான் இருக்குது பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பாவம் செஞ்சுட்டாங்கன்னா ஆட்டு ரத்தத்தையும் மாட்டு இரத்தத்தையும் வெட்டுவாங்க ஆனால் அந்த ஆடு ரத்தம் மாடுடைய ரத்தமும் மாடு இரத்தமும் பாவத்தை போக்க முடியல மனுஷனால் மனுஷனை சு சுத்தரிக்க முடியல ஆண்டவர் அதுக்காக என்ன பண்ணேன்னா யோவான் எட்டு ப பதினாறு நம்மளுடைய எல்லா மா ஒட்டுமொத்த பாவத்தையும் போக்குறதுக்கு நான் என்னை அனுப்பின பிதாவுமாய் இருக்கிறோம் அதாவது ஆண்டவரை ஏசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லா ஒட்டுமொத்த பாவத்தையும் போக்குறதுக்காக ஏசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் வராங்க ஒன்று பேர் ஒன்று பதினெட்டு நம்ம எப்படி மீட்கப்பட்டுக்கோமா குற்றம் இல்லாத மாசற்ற ால மீட்கப்பட்டிருக்கோம் விட முடியாத பாவத்தில இருந்து யார் விடுதல் தரானா ஏசப்பா விடுதலை கொடுக்கறாங்க பத்தியோ எட்டு பதினேழு நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் யார் சுமந்தா நம்மளுடைய சாவங்கள் நம்மளுடைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஏசு நம்ம தன்னுடைய சிலுவில சுமந்து நம்மளை விடுதலை ஏக்கிறாங்க இதுக்காக நான் ஒரு கதை சொல்றேன் ஒரு பையன் வந்து தன்னுடைய காசை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கப்பல் வாங்கினா அவன் பேர் சந்தோஷ் கப்பலை வாங்கி அவனும் கப்பலும் சந்தோஷமா தண்ணில விளையாண்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து தண்ணி டேமில் ஃபுல்லாக திறந்தோடனே கப்பல் விட்டு போயிருச்சு கப்பலை விட்டு அவனுட்டு போனோடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா கஷ்டப்பட்டு சபாதிச்சு சேர்த்து வச்சு செஞ்ச கப்பல் அந்த கப்பலை ரசித்து ரசித்து செஞ்சான் அந்த கப்பல் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வெள்ளத்தில் போயிடுச்சு போனோடனே வீட்டில் அவங்க அம்மா சொல்கிறாங்க அண்டே இந்த கப்பல் போனான் என்னடா இன்னொரு கப்பல் வாங்கிக்கலாம் இன்னொரு இன்னொரு கப்பல் வாங்க ஆனால் அவனுக்கு தன்னோட கையினால் செஞ்ச கப்பல் போனதை நினச்சி அவனுக்கு மூணு நாள் வீட்டில் சாப்பிடவே இல்லை சரி கப்பல் ஒரு மூணு நாள் ஆச்சு ரோட்டில் போயிட்டுருக்கான் திடீர்னு இந்த சோகேஷனை பார்த்தா அவன் செஞ்ச கப்பல் கப்பல் இருக்குது அந்த கப்பல் கப்பலில் அவன் அவன் பேர் இருக்குது உடனே அந்த சந்தோஷம் வந்து ஓடி போய் கடைக்காரண்டு போய் அண்ணாச்சி அண்ணாச்சி இது ஏன் கப்பல் அண்ணாச்சி சொந்த கையினால் செஞ்ச கப்பல் அண்ணாச்சி இதை கொடுத்துருங்க அண்ணாச்சின்னு அந்த சந்தோஷம் வந்து கடைக்காரண்டு போய் கேட்குறான் அந்த கடைக்காரன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நூறுரூவா கொடுத்தா அந்த கப்பல் தருவேன்னு சொன்னான் அவன் சந்தோஷ் யோசித்தான் தன்னோடய கையினால் செஞ்ச கப்பலு எப்படியாவது மீட்டிடணும் குடம் வந்து பார்த்திங்கன்னா தகரம் அந்த குட நூறு குடம் தண்ணி எடுத்து கொடுத்து அந்த கையெல்லாம் கிழித்து அந்த ரத்தம் வரணும் பொருட்படுத்தாமல் அந்த கப்பலை எப்படியாவது மீட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த நூறுவா கொடுத்து கப்பலை மீட்டினா இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அந்த பையனும் அந்த கப்பலும் எப்படி சந்தோஷமாக தண்ணியில் வேண்டிட்டு இருந்தாங்களோ அப்போ மனிதனும் கடவுளுக்கு ஒன்றா இருக்கும்போது இந்த பாவம் வந்து மனிதனை விட்டு பிரித்தது பிரித்தது இல்லாமல் அந்த பாவம் எங்கே எங்கே கொண்டு போயிருச்சுன்னா சாத்தான் கை கொண்டு போயிட்டு ஓகேங்களா இந்த கப்பல் வந்து எப்படின்னா கடக்காரண்டை போச்சோ அதுமாதிரி நம்ம பாவத்தைட்டு புரிஞ்சு போனதுனால சாத்தாண்டது போனதுனால நமக்குள்ள பாவமான கிரிகைகள் காணப்பட்டது அதை நம்மளால் விட முடியல அந்த பாவமான கிரிகைகளை நம்மளால் விட முடியல பாவம் வந்து தொடர்ந்து பிடிக்கிறது மனிதனால சந்தோஷமாக வாழ முடியல மனிதனால் கடவுளை நோக்கி பார்க்க முடியல அப்போ ஆண்டவர் என்ன பண்ணா அவர் அவர் அவரே இறங்கி வந்து அந்த பையன் எப்படி நூறுரூவா கொடுத்து கப்பலை வாங்கினானோ இயேசு கிறிஸ்து தமக்காக சிலுவையை ரத்தம் செஞ்சு நம்ம நம்ம எல்லாத்தையும் மீட்டு எடுத்தாங்க நீங்கள் ஒன்று ஏழு அன்றைக்கி மோசி அந்த அந்த மோசே வந்து ஏசப்பா அந்த ரத்தத்தை வீட்டு மேலே தெளிக்க சொல்லி பாதுகாத்தார் இன்றைக்கி ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை நம்ம மேலே வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க நம்ம கத்திர நம்பிக்கையாக இருக்கணும் அப் மேலே வசம் சொல்லுது ஒளியில் நடக்கிறது போல் நாமும் ஒளி நடந்தால் ஒருவோடு ஒருவோடு ஐக்கியப்பட்டிருப்போம் இந்த ஒளி என்னது அப்படி வேதத்தை குறிச்சதுன்னா சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அஞ்சு ஏசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம அவரோட ஒளியில் நடக்கணுமா அவருடைய ஒலி என்னன்னு சொல்லுதுன்னா வசனத்தை தான் சொல்கிறாங்க சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அஞ்சு ஆமைய ஹலே லூயா ஹலை லூயா அவருடைய வசனம் எப்படி இருக்குது நம்ம காடுகளுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சவமாக இருக்கிறது ஆமே அப்போ அவருடைய வசனத்தை படி நம்ம நடக்கணும் ஏதோ ஆண்டவருக்கு பிடிச்ச அதாவது நமக்கு லகுவான இருக்க வசனத்தை மட்டும் கை கொண்டு நடக்கக்கூடாது ஆண்டவர் சொல்கிற எல்லா வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்பிடித்து நடந்தால் தான் நமக்கு பிரயோஜனம் உண்டு ஆண்டவன சொல்கிறவங்க சத்துருகளை ஸ்னேன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்னன்னா நமக்கு தெரிஞ்சவங்க சண்டைப்பட்டாலே நம்ம சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அப்படி இல்லை ஆண்டோடைய வார்த்தைக்கு முற்றிலும் நம்ம என்ன பண்ணணும் கீழ்படையணும் சரி அதுக்கப்புறம் குலோசியர் ரெண்டு பன்னெண்டு இப்படி ஆண்ட இரத்தத்தினால் கழுவப்படணுமா பாவத்துலேருந்து நம்ம திருந்தி ஞாயஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆண்டு இரத்தத்தினால் கழுவப்படுறோம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது மன்னிக்கப்பட்டது இல்லாமல் ஆண்டு ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது ரெண்டு காரியங்கள் நடக்குது நமக்கே ஒன்று பாவம் மன்னிப்பு உண்டாகுது ரெண்டாவது யோவான் மூணு பதினாறு ஏசு ரத்தத்தினால் நம்ம கழுவப்படும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுது பாவங்கள் மன்னிக்கப்படுறதுனால குடும்பத்துக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் ஆண்ட கிறிஸ்து இலவசமாக நமக்கு தராரு ரெண்டாவது என்னன்னா நித்திய ஜீவன் தராரு